முதலீடு என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது, எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதுல நிலையான வருமானம் கிடைக்கும், எதுல அதிக லாபம் கிடைக்கும், எது பாதுகாப்பானதா இருப்போம், எங்க வட்டி விகிதம் அதிகம் கிடைக்கும், இப்படி பல கேள்விகள் வந்து நம்மள ஏறும். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரியான 5 நிலையான வருமானம் தரக்கூடிய முதலீட்டு திட்டங்கள் பத்தினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியாவில பல வகையான முதலீட்டு திட்டங்கள் அப்படின்றது இருந்தாலும் பலர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ரிஸ்க் வேண்டாம், குறைவான ரிஸ்கா இருக்கணும், சந்தை அபாயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, கொஞ்சமா வருமானம் கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் எனக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் இப்படி நிலையான வருமானம் தரக்கூடிய திட்டத்தை வந்து நான் தேர்வு செய்யணும் அப்படின்னா, இதுல 3 விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா குறைவான ரிஸ்க், 2வது ஃபிளெக்சிபிலிட்டி, 3வது பாத்தீங்கன்னா எளிதா அணுகலாம். குறைவான ரிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்கு, ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையாது, வட்டி விகிதம் இதுதான் அப்படின்னு முன்னாடியே நிர்ணயம் செஞ்சிடறாங்க. அதை 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த திட்டத்தில் இவ்வளவு முதலீடு செஞ்சால் இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆக நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தேவையோ, அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களை நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். 3வது எளிதாக வந்து அணுக முடியும். இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்க முடியும், இன்கேஸ் ஆன்லைனில் முடியாட்டி ஆஃப்லைன்லேயும் கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டான ஒரு வழியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திட்டங்கள்ல முதல் திட்டம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு 5 லட்சம் திட்டம் தான். இந்த திட்டத்துல தற்போதைய நிலவரப்படி வட்டி விகிதம் 7.6% கிடைக்குது. குறிப்பா மூத்த குடிமக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கிடைக்கும். இதுல மாதம் மாதம் பென்ஷன் போல எனக்கு ஒரு வருமானம் வேணும், இல்லை மொத்தமாக வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி நீட் அவுட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக உங்கள் வீட்லேயும் ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறாங்க, ஆனால் எந்த திட்டத்தில் பண்ணணும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்தை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். 2வது நம்ம பார்க்க இருக்கிற திட்டம் பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா தான். ஸோ இந்த திட்டம் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த திட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி 7.4% வந்து வட்டி கிடைக்குது. இந்த திட்டத்துலேயும் மாதம் மாதம் நம்ம வருமானம் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும், இல்லை எனக்கு வந்து லம்சமாக ஒரு தொகை வேணும்னாலும் பண்ணிக்க முடியும். ஆக மேற்கூறி இந்த 2 திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக மூத்த குடிமக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்ததாக நம்ம 3வதாக பார்க்க இருக்கிற திட்டம் மாதாந்திர வருமான திட்டம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 திட்டங்களுமே மூத்த குடிமக்களுக்கானது, ஆனால் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் முதலீடு செஞ்சுக்க முடியும். எனக்கு சந்தை அபாயமே வேண்டாம், ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை, எனக்கு குறைஞ்ச லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நிரந்தரமாக ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டம் பொருந்தும். இதில் மாதம் மாதம் வருமானம் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம், இல்லை எனக்கு மொத்தமாக தான் வருமானம் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் தற்போதைய நிலவரப்படி 6.6% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற ஸ்கீம் ஃபிக்ஸட் டெபாசிட். இன்றைக்கே வங்கிகளோ அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களோ போஸ்ட் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்கள் அப்படின்றது இருக்குது. இந்த திட்டங்கள் முழுக்க முழுக்க சந்தை அபாயம் அப்படிங்கிறது கிடையாது, நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்களாக இருக்குது. ஸோ இதில் வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தேர்வு செய்கிற காலத்தை பொறுத்து 4%-8% வரைக்கும் கிடைக்குது. மொத்தத்தில் எனக்கு எந்த ரிஸ்க்குமே வேணாங்க, கிடைக்கிற வருமானம் கிடைச்சா போதும், முதலீடு பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் சரியான திட்டமாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க இருக்கிற திட்டம் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ 5 லட்சம் திட்டங்களே மிக பிரபலமான திட்டம் இது, பொது வருங்கால வைப்பு நிதி தான். இந்த திட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி வட்டி விகிதம் 7.1% வந்து கிடைக்குது. இதனோட முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள். ஆனால் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 5 ஆண்டு தொகுப்புகளாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஆக நீண்ட கால நோக்கில் எனக்கு ஒரு பெரிய கார்பஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். ஆக இந்த திட்டங்களை பற்றி இன்னும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற தொடர்ச்சியான முதலீட்டு திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெய்னிங் நியூஸ் தமிழாவை தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.